பொடித்தெருக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடையே வந்து விரக்தியை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம்னு வந்து பார்த்திங்கன்னா அது குரூப் டூ குரூப் ஃபோர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது. வேகன்சியும் பல்க் வேகன்சியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பின்னாடி நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ப்ராப்ளத்தில் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக படித்தா தான் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதாவது போன மார்ச் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ரிசைன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைமில் படித்தா கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கடினம். ஸோ ஃபுல் டைமாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ப்ரிப்பேர் பண்ணால் ஜாப் வந்து நம்ம போயிடலான்ற ஒரு குறிக்கோளோட பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்க சுச்சுவேஷனில் இந்த கொரோனா வந்து இரண்டாவது அலை அதிகமாக வேகமாக பரவுறதால இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க மே 10லேருந்து 24 வரைக்கும். ஸோ ஒரு 14 நாட்கள் வந்து ஊரடங்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் எக்ஸாம் ஒன்று தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் வந்து ஒரு எக்ஸாம் தள்ளி வச்சுருக்காங்க. அது ஒரு 3 எக்ஸாம் வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த குரூப் 2 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது வந்து இது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருக்க சுச்சுவேஷனை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப் ஆகி படிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப் இப்போ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சதை ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி படிங்க. ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு டைமை வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி படித்தவங்க திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த்துக்குள்ளேயே வந்து திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்த்தே வந்து ரொம்ப அதிகம்தான், ஈஸியாக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும், யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4லாம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆக கண்டிப்பாக சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரும், பட் வந்து கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம்ன்றது இந்த கொரோனா தான். அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் ஒரு சமீப காலத்தில் அதிகமாக பரவிட்டு வர்றதால முடிஞ்ச அளவுக்கு படிக்கும்போதும் குரூப் ஸ்டடீஸ் இந்தமாதிரி வந்து இன்ஸ்டியூட்ஸில் போய் டெஸ்ட் பேட்சஸ் இந்தமாதிரி அட்டன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணி தனியாக படிங்க. தனியாக படிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் ஃபோன் மூலயமா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போகாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் வரும் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இல்லாமல் நீங்கள் படிக்கிறத கான்சன்ட்ரேஷனாக படிச்சுட்டு வெயிட் பண்ணுறத தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. எதற்காக நம்ம அப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மட்டும் வந்து கஷ்டமான சுச்சுவேஷனில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதில் யாரும் வந்து பதட்டப்படாதீங்க. அதாவது ஒரு ஆத்திரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு விரக்தி ஏற்படும், உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இருக்க படிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகள் எந்த ஏஜில் இருந்தாலும் 30-35 கூட வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, 50 வரைக்கும் கூட படிப்பாங்க. ஸோ யாரும் வந்து ஒரு பதட்டத்தில் வந்து யாரும் இருக்காதிங்க. கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டு படிங்க. இன்னும் வந்து காலங்கள் நிறைய ஆகலாம், இருந்தாலும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு கூடவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ விடாமுயற்சியோட படிங்க, கண்டிப்பாக வந்து வெற்றின்றது நமக்கு அருகில் தான் இருக்குது.